திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கோவை மாதம்பட்டி பகுதியில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நம்முடைய ஐடிவி சேர்ந்த பொறுப்பாளர்கள் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாயாதேவி சந்தியா பாசரை பிரபா அமுதா சரிங்களா இன்னும் எல்லாத்து பேரும் சொன்னது எடுத்துக்கீங்க சகோதரி தாய்மார் எல்லாத்து பேரும் சொன்னது எடுத்துக்கங்க அதாவது இன்றைக்கு 18 மாத ஆட்சியில் திமுக இங்க இருக்கக்கூடிய மனசாட்சி உள்ள மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காங்களா ஏதாவது ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்களா ரெண்டு வருஷம் திமுக வந்து ஒரு திட்டமும் செய்யாம முக ஸ்டாலின் அவர்கள் விளம்பரத்தில் மட்டும் ஆட்சி நடத்திட்டு இருக்கிற ஒரே முதலமைச்சர் முக ஸ்டாலின் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறீங்க மாதம்பட்டி மாதம்பட்டி தீர்த்திபாளையம் பேரூர் செட்டிபாளையம் எப்பவுமே நாங்க 9வது தொகுதியை தான் நினைக்கிறோம் வேற நினைக்கிறதே இல்ல எப்பவுமே சேர்மனுக்கு டிசி எல்லாருக்கும் அது வருது எப்பவுமே கொரோனா பாஸ் கொடுத்தாலும் இங்க இங்கே கொடுப்போம் எந்த திட்டம் அம்மா பிள்ளை பத்திரிகை கொடுத்தாலும் இங்க கொடுப்போம் எல்லா இதா இருந்தாலும் இது எப்பவுமே இந்த மூன்று ஊராட்சியும் நாங்க பிரிச்சே பாக்கிறது இல்ல எப்பவுமே எனக்கு வந்து இன்னைக்கு அந்த ஓட்டு போடாங்க கூட நீங்களும் எனக்கு ஓட்டு போடுறத நினைக்கிறேன் எப்பவுமே என்னுடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் நினைக்கிறோம் அது என்றைக்கும் மாறாது ஏனென்றால் இப்ப சேர்மன் பேசும்போது நிறைய திட்டங்கள் சொன்னாங்க இந்த மாதம்பட்டிக்கே பாத்தீங்கன்னா ஸ்கூல் பில்டிங் இருக்கிற சாலை எல்லாம் எது கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கும்போது எந்த திட்டம் எனக்கு தெரியும் பொருகமிக்கு தெரியும் சுந்தரனுக்கு தெரியும் ரவீந்திரனுக்கு எல்லாத்துக்கும் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு தெரியும் அதே போல தீத்தி பாய்த்து பேரூர் செட்டி பாளையம் எல்லாத்துக்குமே எது வந்து கேட்டாலும் அந்த திட்டத்தை கொடுத்துருக்கிறோம் இன்றைக்கு 2 வருஷத்துல திமுக வந்து ஒரே ஒரு சாதனை பண்ணா நம்ம டெண்டர் விட்டு போட்ட போட நிதி ஒழுங்க சாலையில் போற ரத்து பண்ணாங்க திமுக ரத்து பண்ணாங்க 500 ரோடு ரத்து பண்ணாங்க புரட்சித்தலைவி அம்மா இருக்கும்போது சரி எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னாலும் சரி எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னாலே திமுக யார தூண்டி விட்டு மத்தவங்க என்ன சொன்னாங்க எத்தனையோ முயற்சி பண்ணாங்க அவர் பதிவு பண்ணாங்க அவர் இறக்கிறதுக்கு அவர் 3 மாசம் தாங்குவாரா 6 மாசம் தாங்குவாரான் ஆனா அற்புதமாக ஆட்சி கட்டவர் எடப்பாடி விவசாயி நாட்டை சிறப்பாக ஆட முடியல எடப்பாடியார் தான் அம்மா தந்த திட்டங்கள் மட்டும் கிடையாது மக்களுக்கு தேவையான திட்டங்களை பார்த்து பார்த்து செய்வதான் எடப்பாடியார் மட்டும்தான் மே ஒண்ணு சொல்றோம் இந்த நீட்டுக்கு வந்து நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் திமுக காங்கிரஸ் ஆனா அதுக்கு எத்தனை டிராமா பண்றாங்க நீட் வேண்டாம் சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனது அம்மா ஆனால் நீட் வந்து உச்ச நீதிமன்றத்தில் போயிருக்கிறோம் நீட் வேணாங்க சொல்லுங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்க கோர்ட்டு இருக்குது இன்னைக்கு நீட் வந்தாச்சு இதற்காக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு தந்தது விவசாயம் யார் கடையில 3 மாசத்துல நான் ஆள முடியுமா அதுக்கப்புறம் இறங்கிறாங்க 4 வருஷம் இருந்து அற்புதமான திட்டம் இன்னைக்கு 600க்கு மேற்பட்டவர்கள் மாணவ மாணவிகள் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா பிடிஎஸ் படிக்கிறாங்கன்னா எடப்பாடியாரே காரணம் அதே போல பொங்கலை கொடுத்தாங்க வெள்ளம் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியும் இந்த கரும்பு எடப்பாடியார் வந்து இன்னைக்கு அறிக்கை விட்டு எல்லாம் ஆர்ப்பாட்ட விவசாயிகள் பலர்கள் கரும்பு கொடுக்கறீங்க எடப்பாடியாருக்கு மாதிரி என்ன பண்ணாரு 2000 ரூபாய் பணம் கொடுத்தாரு எத்தனை பொருள் கொடுத்தாரு ஆனா கரும்பு போராடி வாங்க இது திமுக அது மட்டுமல்ல இந்த 2 வருட காலத்தில் ஏதாவது ஒரு திட்டம் செஞ்சு சொல்லுங்க திமுக செஞ்சு மக்கள் செஞ்சு சொல்லுங்க பார்ப்போம் எதுவுமே செய்யல தேர்தல் வாக்குறுதிகள் ஸ்டாலின் அள்ளி அள்ளி வீசினார் எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் கொடி பிடிச்சிரு கரும்பு சட்டை போட்டு அப்படியே பயங்கர வீரர் பெரிய வீரர் மாதிரி ஸ்டாலின் நின்னாரு அதே போல எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது ஒரு பெட்டி எடுத்து இருப்பான் ஒரு பெட்டி ஒரு கூட்டு போட்டு எல்லா பக்கம் வந்து அப்படியே மனு வாங்கி பெட்டியில் போட்டு கூட்டி எடுத்து போயிட்டாரு அப்ப என்ன சொல்லிட்டு போனாருன்னா அதாவது எப்ப முதலமைச்சரா வந்தன்னா யார் வேணா நேர கோட்டைக்கு ரூம் வரலான்ட்டாரு எத்தனை பேர் போய் பார்த்தாங்கன்னு தெரியல இதுதான் முக ஸ்டாலின் பெட்டி என்னாச்சு மனு என்னாச்சு ஆனால் யதார்த்தமான முதலமைச்சர்
போன கணக்கே காமிக்கல குடுத்து அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுக்கணும் போட்டு இதுதான் திமுக அரசு. ஆனால் எடப்பாடி அப்படி இல்ல, அற்புதமா ஆய்வு நடத்தினாரு, எல்லா பக்கம் நேர போய் பார்த்தாரு, இறப்ப கட்டுப்படுத்தின முதலமைச்சர் அந்த எடப்பாடி. மக்கள் எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்த போது எல்லாம் நல்லா பண்ணாருங்க, நல்லா இருந்தாருங்க, நிறைய திட்டம் கொடுத்தாருங்க, அவரே இருந்த பரவாயில்லன்னு சொல்லி ஒவ்வொருவரும் பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம கட்சிக்காரர் அண்ணாதிமுக மட்டுமல்ல, மக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு எடப்பாடியார் வரும்னு நினைக்கிறான், அரசு ஊழியர் கூட எடப்பாடியார் வரும் நினைக்கிறான். இன்னைக்கு திமுக தூக்கிட்டு நினைக்கிறாங்க மு க ஸ்டாலின் அவர்களை. முதலமைச்சரா இன்னைக்கு ஒன்றரை வருஷத்துல இவ்வளவு பெரிய கட்டமை எடுத்த ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான், வேற யாரு கிடையாது. சொத்து வரி உயர்வு சொத்து வரி எப்ப பேருக்குது? திமுக ஆட்சி இருக்கும் போது ஏறி இருக்குது, அதிமுக ஆட்சி இருக்கும் போது சொத்து வரி ஏறவே கிடையாது. ஒன்னு பாருங்க, 90% சொத்து வரி ஏறிச்சு, 2000 ஏறிச்சு, இப்ப ஏற்றிருக்காங்க. ஒண்ணு இல்ல, மத்திய அரசாங்கம் வந்து எடப்பாடி முதலமைச்சர் போது ஒரு தபால் வந்தது, எங்க தொடராது உள்ளாய் தொடரா, நாங்க அதிகாரிகளும் அங்க அதிகாரிகளும் ஏத்தியா பண்ணாங்க, கண்டிப்பா ஏத்தோங்க, தபால் அனுப்பினாங்க, மீட்டிங் போட்டோம் எடப்பாடியா மீட்டிங் ரவி முடி இருந்தாரு. அப்ப சொன்னாரு, கொரோனா வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க, சொத்து வரி ஏற்றக்கூடாது, என்ன அரசாணம் என்ன ஜீவம் வந்தாலும் என்ன மத்திய அரசாணம் சொன்னாலும் எது சொன்னாலும் சொத்து வரி ஏற்ற முடியாது, என்னுடைய மக்களை நான் காக்க வேண்டும், நான் சொத்து வரி ஏற்ற மாட்டேன் சொல்லி அதாவது அதிகாரிகளும் போட்டதைகளும் நிறுத்தி வரையாருன்னா ஆனா எடப்பாடியார். அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு இன்னொரு போனஸ் கொடுத்துருக்காரு ஸ்டாலின், என்ன மின்கட்டண உயர்வு கரண்ட் சார்ஜ் ஏற்றிட்டாங்க, சொத்து வரிகளை எவ்வளவு அது ஏத்திட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 500 கட்டினா 1500 2000 அப்படி போயிருச்சு, கரண்ட் சார்ஜ் அதே மாதிரி 53% கரண்ட் சார்ஜ் ஏத்திருக்கான் பாத்துங்க. பால் விலை உயர்வு, இதுதான் போனஸ் ஸ்டாலின் வந்து, இதுதான் சாதனை. மகன உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதும் சொத்து வரி மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு இதுதான் இந்த உயர்வை ஏற்றுனது திமுக சாதனை மு க ஸ்டாலின் சிந்தித்து பாருங்க. எதுவுமே செய்யாத அரசாக இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இருக்கக்கூடிய சில மீடியாக்கள் சில டிவிக்கள் சில பத்திரிகைகள் மட்டும் மு க ஸ்டாலின் அரசுக்கு நீங்க ஜாதகம் போடாம தூக்கி பிடிக்காம இருந்தா இந்த ஆட்சி சில பத்திரிகை கரெக்டா இருக்காங்க, தயவு செஞ்சு உங்களால இந்த ஆட்சி நடக்குது. எதுவுமே செய்யாம ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காரு. இந்த திமுக அரசு மக்கள் விரோத அரசு, விடியல் 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 ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு. ஏண்டா திமுக ஓட்டு போட்டவங்க எல்லாம் ஏன்னா திமுக ஓட்டு போட்டு சொல்லி போட்டு அத்தனை பேர் நடக்கிறாங்க. இன்னைக்கு யாராவது நல்லா இருக்காங்களா? இன்னைக்கு ஏழை மக்கள் நல்லா இருக்காங்களா? தொழிலாளர் நல்லா இருக்காங்களா? நடுத்தரவர்கள் நல்லா இருக்காங்களா? தொழில் முதலீட்டு நல்லா இருக்காங்களா? அரசு ஊழியர்கள் நல்லா இருக்காங்களா? யாருமே இல்லை. நீங்க ஒட்டுமொத்தமா முடிவு பண்ணிட்டாங்க திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி. அது மட்டுமல்ல, நடந்து கொண்ட உள்ளாட்சி தேர்தல் இங்கெல்லாம் ஊராட்சியில பஸ்டே முடிஞ்சிருச்சு, எல்லாம் நம்ம வந்தோம், பேரூராட்சி நகராட்சி மாநாட்சி நடந்தது, அப்ப முழுமையா எல்லா வெற்றியும் நமக்கு தான் கிடைச்சிருக்கோம், திமுக ஒண்ணுமே இல்லை. ஆனால் மெஷின்லயே ஓட்டு போடுற மெஷின்லயே பிராடு பண்ணதாருன்னா திமுக தான். போலீஸை காமிச்சு பணத்தை காமிச்சு அப்படியே பொம்மை குழந்தை காமிச்சு அப்ப கூட ஜெயிக்க முடியல, கடைசி மிஷின்ல பிராடு பண்ணி ஜெயிச்சிட்டான். இதுதான் திமுக. பாராளுமன்ற தேர்தல் வாங்க, மக்கள் ரெடியே இருக்காங்க. திமுக ஓட்டு கேட்டா கேள்வி திரும்ப 40 MP கிட்டத்தட்ட 39 MP அங்க சீட்டை பேசிட்டு வராங்க, 39 MP இருக்காங்க, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா திமுக? இன்னும் இப்ப ஸ்டாலின் சொல்றாரு திரும்ப நம்ம தான் MPங்கிறாரு, 39 MP ஜெயிச்சு ஒண்ணுமே லாக்கி இல்லாம இருக்கிறீங்க, அங்க பார்லிமெண்ட்ல போய் சீட்டை பேசிட்டு வரீங்க. ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் எங்க MPகள் என்ன பண்ணாங்க? நீங்க சொல்றீங்க மத்திய அரசு அண்ணாதிமுக அடிமை இல்ல, யார் அடிமை? நீங்க தான் அடிமை, திமுக அடிமை, திமுக கூட்டணி கட்சி அடிமை. காவிரி பிரச்சனைக்கு 26 நாள் சட்டம் நாடாளுமன்றத்தை முடக்கினார் அதிமுக MP, மறுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, எடப்பாடி சிங்கம் போல படத்துல அம்மா போல யாருக்கு பயப்பட மாட்டார். அது மட்டுமல்ல, அவசியமான மக்கள் தேவை சப்போர்ட் பண்ணுவோம், மக்கள் விரோதம் எதிர்ப்போம். ஆனால் திமுக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்வை தாப்பாண்டியா இருக்கும்போது எப்படி இருந்தது? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எப்படி இருந்தது?
திமுக குட்டிகள் போறா போறாங்க திமுக மதிமுக காங்கிரஸ் எல்லாம் திமுக எதிர்த்து பேசுறீங்களா சொத்து வரி நீங்க எவ்வளவு உயர்வு எதுக்கிறதா திமுக ஸ்டாலின் நீங்க தான் அடிமை திமுக எங்களை யாரும் சொல்ல முடியாது அடிமையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அரசு எப்ப தேர்தல் வந்தாலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 மில்லியன் எல்லாம் தயாராயிட்டாங்க 40 அதிமுக எடப்பாடிய தலைமையில் வெல்லும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதுக்குள்ளே வந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் எப்போ நான் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் 200 தொகுதிக்கு மேல் வென்று எடப்பாடியா விவசாய குடும்பத்தில் பிறந்து அற்புதமான ஆட்சி நடத்திய அந்த எடப்பாடிய முதலமைச்சராக வருவார் மக்கள் முடிவு வந்தாங்க அனைத்து மக்களும் இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக இந்த அரசுக்கு இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்துவது அதே போல காவல்துறை காவல்துறை தயவு செஞ்சு நீங்க இந்த மக்கள் வரைபட சம்பளமாகறீங்க இங்க இருக்கிற எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் நியாயம் நடந்துங்க ஐயா நீங்க பொய் விளக்கு போடாதீங்க உங்களுக்கே பாதுகாப்பு ஆகலாம் திமுக கூட்டத்தில் ஒரு போலீஸ் சகோதரியில என்ன பண்ண பாலியல் பாதுகாப்பு திமுக எடப்பாடியை குரல் கொடுத்து போல அரசு பண்ணிருக்க நீ எடப்பாடியை குரல் கொடுத்திருக்க போல நீ அரசு பண்ணின ஆகவே போலீஸ்காரருக்கு பாதுகாப்பு இல்ல இது இப்படியே போகாது நாடாளுமன்றத்தில் நாங்கதான் வருவோம் அதுக்கப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் வருவாரு நீங்க வந்து அப்பாவிகளையும் போலீஸ் இருக்கக்கூடிய போலீஸ் அதே போல எங்க தொண்டர் மாதிரி பொய் வழக்கு போட்டால் திரும்ப நாங்க வருவோம் நாங்க எப்பவுமே அமைதியா இருப்போம் கட்சிக்காரர் எல்லாம் அடாவடிக்கு போக மாட்டோம் ஆனா தேவையில்லாம நீங்க போலீஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கோம் பாத்துக்க நாங்க இந்த மாதிரி இருக்கிறதுல இல்ல எங்களுக்கு தேவையில்லாம் காமிச்சிடாதீங்க அவ்வளவுதான் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகள் இந்த யூனியன்ல நிறைய ஒத்துழைப்பே கொடுக்கறது இல்ல இங்க இருக்கக்கூடிய கலெக்டர் பிடி அதிகாரிகள் எங்க சேர்மன் வைஸ் சேர்மன் யூனியன் கவுன்சிலர் எல்லாம் பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க தயவு செஞ்சு எங்களுடைய தலைவர்கள் எல்லாரும் மக்களுக்காக இருக்காங்க எல்லா வேலையும் நிறுத்துறீங்க உள்ளே ஒண்ணு லஞ்சம் வாங்குறது மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க தயவு செஞ்சு மக்களுக்காக எல்லா பக்கம் மருந்தடிங்க தண்ணி பிரிஞ்சு சரியா பாருங்க அது மட்டுமில்ல நிறைய ரோடு நாங்க கண்டு விட்டு இருந்தோம் அந்த ரோடு திரும்ப போடணும் கண்டிப்பா போராட்டி விட மாட்டோம் நாங்க போட்ட ரோடுக்கு பேச்சாலும் போடுங்க நீங்க ரோடு போட பரவாயில்ல அது உங்க அந்த குடியானதான் அடையுங்க ஏதாவது ஒன்று போட்டு மூடுவியா நான் எத்தனை ரோடு போட்டோம் பேச்சு கூட போட மாட்டேங்கிறீங்க அது மட்டுமல்ல இன்னும் இருக்கக்கூடிய கலெக்டருக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் எம்டிக்கும் சொல்லிக்கிறோம் ஸ்டாலினுக்கும் நாங்க எத்தனை பஸ் விட்டோம் எல்லாத்துக்கும் பஸ் விட்டோம் இது சர்வீஸ் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எப்பவுமே லாஸ் தான் எடப்பாடி இருக்கும்போது அம்மா எத்தனை எல்லா பக்கம் பஸ் விட்டுருந்தோம் எல்லா பஸ்ஸும் நிறுத்திட்டீங்க சில பஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க 14 59 D E அதே போல எஸ் 59 35 B F 14 நாலு காளிமங்கலம் முகாசிமங்கலம் வடிவேலம்பாளையம் வளையங்குட்டை இப்படி பாத்தீங்கன்னா ஆமா அதே போல 56 இப்படி நிறைய பஸ் நிறைய ஊருக்கு எல்லா பஸ்ஸுகளையும் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லி போட்டு ஓசி இவர் பொன் முடிக்கிறார் எப்படி ஓசி இப்படி சொல்லி இவர் கிண்டல் பண்ணிட்டு மக்களை கேவலப்படுத்திக்கிட்டு எல்லா பஸ்ஸும் நிறுத்திட்டாங்க அந்த பஸ் எல்லாம் ஓடணும் இது சர்வீஸ் சர்வீஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் நீ டீசல் பெட்ரோல் கணக்கில் ரெண்டு பேர் மூணு பேர் ஏறுவான் நீ மலையாள மக்கள் போன 4 ஏறுவான் நீ பஸ் ஓட்டணும் நாங்க ஓட்டமா இல்லையா சில எத்தனை பஸ் விட்டா இருக்கும் போது எடப்பாடி விட்டவங்க எத்தனை பஸ் விட்டால நீ பஸ் போற ஓட்டணும் இல்லாட்டி அடுத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று சொல்லி கண்டிப்பாக திமுக அரசு அந்த நிர்வாகம் சொத்து வரியை குறைக்க வேண்டும் அதே போல மின்கட்டண உயர்வை குறைக்க வேண்டும் பால் விலையை குறைக்க வேண்டும் இந்த பஸ்களை எல்லாம் உடனே விடணும் அடிப்படை பிரச்சனைகள் ரோடு எல்லாம் போடணும் இந்த பேஜஸ் போடணும் என்று சொல்லி இந்த அற்புதமான ஆர்ப்பாட்டத்தை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த நம்முடைய 3 ஒன்றிய செயலாளர்களுக்கும் நம்முடைய சேர்மன் உட்பட மாவட்ட நிர்வாகிகள் உட்பட அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஊராட்சி செயலாளர்களுக்கும் முன்னாள் ஊராட்சி கலை செயலாளருக்கும் நிர்வாகிகள் 9 தொகுதி நம்முடைய கணக்கு தொகுதி 3 ஊராட்சி உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி 40 வருவோம் அடுத்து 200 என்று சொல்லி கண்டிப்பாக விடுபட்ட திட்டங்கள் நாம வந்து எல்லாரும் விடுபட்ட திட்டம் நம்ம செய்வோம் என்று சொல்லி நன்றி வணக்கம்.